ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உலகத்தில் ஏகப்பட்ட நாடுகள், நமக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 190 முதல் 195 நாடுகள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறியப்பட்ட வரைக்கும் அவ்வளோ நாடுகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் 26 எழுத்துக்களுக்குள்ள தான் எல்லா நாடுகளுமே அமைஞ்சிருக்கும், அப்படி தானே? ஏபிசிடியிலேருந்து இசட் வரைக்கும் உள்ள ஏதாவது ஒரு லெட்டரில் தான் அமைஞ்சிருக்கும். ஆனால் எந்த நாடுகளுமே இந்த லெட்டரில் ஸ்டார்ட்டே ஆகலை. அதாவது ஏபிசிடியிலேருந்து இசட்குள்ள இருக்கிற 195 நாடுகளில் இந்த லெட்டரில் மட்டும் எந்த நாடுகளுமே ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிற லெட்டர் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்போம், எந்த லெட்டரில் இப்போ வந்து கியூலலாம் எந்த நாடுகளாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கியூல இருக்குது. கியூவில் வந்து கத்தார் அப்படிங்கிற நாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த இந்த நாடுகள் அந்த லெட்டரில் இல்லாத நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூ அப்படிங்கிற லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெட்டரில் எந்த நாடுகளுமே இல்லை. வேல்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஒரு நாடு கிடையாது, அது ஒரு பகுதி, அந்த பகுதி அயர்லாந்தில் உள்ள ஒரு பகுதி, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் அப்படிங்கிற எழுத்தில் எந்த நாடுமே வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒயில் எந்த எழுத்துக்களுமே ஸ்டார்ட் ஒயில் வந்து எந்த கண்ட்ரியுமே ஸ்டார்ட் ஆகலப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஒயில் வந்து ஏமன் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இசட்டில் எந்த நாடுகளும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜோம்பியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இசட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஓலை எந்த நாடுப்பா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு யாராவது கேட்பீங்க, ஓலை எந்த நாடுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓமன் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது அப்படிங்கிறத யாரும் மறந்துடாதீங்க. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக என் கையில் சிக்கிச்சு, நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டதுனால இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு 2 பேருக்காவது ஷேர் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்றைக்கி போட்ட வீடியோவும் பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்கு டக்குன்னு வந்துடும். எனவே இந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஆலி நாள் அனஸ். மறக்காமல் ஆலி நாள் அனஸ் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.